சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ரெண்டு ஃபேன் பேஸ் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆக்டர்னா கண்டிப்பா அது அஜித் தான், விஜய் தான். இவங்க ரெண்டு பேருக்காக அடிச்சுக்காத ஆட்களே கிடையாது, இவங்களுக்காக அவ்வளோ பேர் அடிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே நிறைய இடங்கள்ல அவங்களுக்காக சண்டை போடக்கூடாதுன்னு இவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்து இப்போ அந்த பெரிய அளவுல சண்டை எல்லாம் எதுவுமே இல்லாம ரசிகர்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து செலிப்ரேட் பண்றத நம்ம பார்த்திருக்கோம். விஜய் படம் வந்தாலும் அஜித் ரசிகர்கள் கொண்டாடதான் செய்யறாங்க, அஜித் படம் வந்தாலும் விஜய் ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. சோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ரெண்டு டாப் ஸ்டார்னா கண்டிப்பா அது அஜித் விஜயா இருந்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில இவங்க இரண்டு பேருமே முதல் முதலா எப்போ சந்திச்சிருக்காங்கன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அதுக்கான ஒரு முக்கியமான எக்ஸைட்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அஜித் வந்து அவர் நடித்த படம் தான் அமராவதி. அந்த படம் ரிலீஸ் ஆனப்போ இந்த படம் எப்படி இருக்குங்கிறதுக்காக ரசிகர்களோட எதிர்பார்ப்பு எந்த மாதிரி இருக்குது, ஃபீட்பேக் எப்படி வருதுன்னு பார்க்கறதுக்காக அஜித் வந்து தியேட்டர் வாசலில் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் நம்ம தளபதி விஜய் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வெளியே வந்திருக்காரு. வெளில வந்து அஜித் கிட்ட இந்த படம் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி காம்ப்ளிமெண்ட்ஸும் கொடுத்துட்டு அஜித் கிட்ட பேசியும் இருக்காரு. இவங்க ரெண்டு பேரோட சந்திப்பு அப்படிதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் சினிமா இண்டஸ்ட்ரியில இவங்க ரெண்டு பேருமே இப்ப வரைக்கும் ரொம்பவே நல்ல நண்பர்களா இருந்துட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் இணைந்து எப்போ ஒரு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகளும் நமக்குள்ள இருந்துட்டுதான் இருக்கு. சோ ஃபியூச்சர்ல அப்படி மட்டும் ஆனா கண்டிப்பா அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படமாவே தான் இருக்கும். சோ இந்த மாதிரி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர்ஸ் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. அது எல்லாமே உடனே வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம சினிக்ளஸ்டர் வெப்சைட்டை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோட அடுத்த வீடியோல சந்திப்போம்.